Hi friends, it's me PSK. In this video, in this year, that is 2023-24, we government and the private law college, what cut off is there? In this video, in particular, we will see. Many students, for example, in this year, what cut off for them, they are waiting for it. Law studying, all students may okay. In this video, community wise, for example, what cut off is there? Abdin, we are guessing. Full and full analyze video. Abdin, this is there. This is our previous year. This is what we are doing. That is many cut off. We are predicting. அதே போல தான் வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அதுல இருக்க நிறைய பேருக்கு சீட்டும் கிடைச்சது அப்படி மாதிரி சொல்லலாம் இந்த ஒரு வீடியோல நீங்கள் வந்து உங்களோட கட் ஆஃப் வந்து சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படி மாதிரி ஃபுல்லாகவே வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் வீடியோ வந்து கடைசி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் நீங்கள் இதை பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிறேன் இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா ஸோ பர்டிகுலராக நம்ம நான் சொன்ன மாதிரியே கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் ரெண்டுத்துக்குமே தனித்தனியான கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா போன டைம் கவர்மெண்ட் காலேஜுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கவுன்சிலிங்லேயே சீட் அப்படிங்கிறது ஃபில் ஆகிருச்சு அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு சில பேத்துக்கு மட்டும் ஒரு தேர்ட் கவுன்சிலிங்கில் ஒன் ஆர் டூ சீட்ஸ் அப்படிங்கிறது இருந்தது பட் இந்த ப்ரைவேட் காலேஜுக்கு ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடந்தது அதே போல் ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு பிறகும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைரெக்டாக கால் பண்ணி டைரெக்டாக மெயில் பண்ணி அவங்களும் வந்து அட்மிஷன் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா சீட் அப்படிங்கிறது அந்த ப்ரைவேட் காலேஜ் எல்லாமே வேகன்சியாக இருந்த காரணத்தால் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது பண்ணாங்க பர்டிகுலராக நம்ம பார்க்குறது ஃபைவ் இயர்ஸ் ஒன்லி டுவெல்த்து முடிச்சு போய் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க அஃபிலியேட்டட் காலேஜுக்கான கட் ஆஃப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கம்யூனிட்டிஸ் ஒன்றுனாவே நான் வந்து சொல்கிறேன் இதில் ப்ளஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ கட் ஆஃப் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபுக்கு இந்த வருஷம் குறையுமா அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன போகுது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அதே கட் ஆஃப் இருக்கலாம் அதை விட ஒன் ஆர் டூ கட் ஆஃப் குறையலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் அதிகரிச்சது அப்படின்னா போன வருஷம் அதற்கு முந்தின வருஷம் அதிகரிச்சமே ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அதிகரிக்காது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டை நான் டைரெக்டாகவே வந்து சொல்கிறேன் அது ஏன் அப்படின்னா முன்னாடி வந்து இந்த கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக கேட்டிருந்தாங்க அதே போல் பேப்பர் வந்து லிபரலாக வந்து கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்க அதனால் கட் ஆஃப் அப்படிங்கிறது அதிகமாகச்சு போன வருஷம் கட் ஆஃப் அதிகமான முக்கியமான காரணம் கொரோனா பேட்சில் வந்து பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த கட் ஆஃப் வச்சு வந்து அப்ளை பண்ணது ஒரு முக்கியமான காரணமாகவே இருந்தது அப்படி மாதிரி சொல்லலாம் பட் இந்த வருஷம் அந்த மாதிரி இல்லை கட் ஆஃப் அதிகமான ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்லேயே வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஸோ நம்ம டைரெக்டாக வந்து கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் அதாவது தமிழ்நாட்டில் இருக்க அந்த 14 கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எஸ்டியிலேருந்து ஓசிக்கு போகலாம் ஏன் நிறைய எப்பயுமே வந்து ஓசியிலேருந்து எஸ்டிக்கு தான் போகிறோம் பட் இந்த டைம் எஸ்டியில் இருந்து ஓசிக்கு வந்து நம்ம போக போகிறோம் ஸோ எஸ்டி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 65 to 67 கட் ஆஃப் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது 65 to 67 ஓகேவா எஸ்சிஏக்கு 79 to 80 கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா எஸ்சிஏக்கு வந்து கிடைக்கும் 79 to 80 கட் ஆஃப் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துருக்கணும் அதற்கு பிறகு எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 82 to 82.5 அதாவது 82.5 கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எம்பிசி ஆர் டிஎன்சி அப்படின்னு சொல்லப்படுற உங்கள் கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 82 அதாவது 82 கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது அதற்கு பிறகு பிசி முஸ்லீம் பிசிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா 82.5 அதாவது 82.5 கட் ஆஃப் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது அதற்கு பிறகு பிசி பேக்வர்ட் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா 83 இல்லை 82.5 அதாவது 82.5 83 வரை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 90 கட் ஆஃப் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இது ஏன்னா போன வருஷம் நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஹை மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 99% இருந்தாங்க அதுதான் உண்மை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அஃபிலியேட்டரில் 99% வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஹானர்ஸில் சீட்டு கிடச்ச பிறகு அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனாங்க இதுதான் வந்து ரியாலிட்டி 95-96 எடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லா படிக்கிறவங்க இருக்காங்க முன்னாடி வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லா படிக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்தது ஒன் ஆர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிச்சிருந்தாங்க இப்போ 95 மேலே எடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் ஓசியாக இருந்தீங்கன்னா 90 above வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து இது எஸ்டியிலேருந்து ஓசி வரி ஃபுல் கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் காலேஜில் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இருக்க 14 கவர்மெண்ட் காலேஜில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணு அப்படின்னா இந்த ஒரு கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத விட சீட்டு கிடைக்கிறதுனா வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேவா இதை விட அதிகமாக எடுத்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு சீட்டுங்கிறது கிடைச்சிடும் இந்த கட் ஆஃப் இல்லை இதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் பட் கவர்மெண்ட்டில் கிடைக்காம மேபி ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது நெக்ஸ்ட் டைம் இந்த ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங் அதற்கு பிறகு வந்து இந்த ஃபிஃப்த் ரவுண்ட்லாம் வந்து கால் பண்ணி கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அதை வச்சு அனலைஸ் பண்ணி கேட்கலாம் இப்போ இதில் இருக்க ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கேட்கும்போது இப்போ நான் சொல்ல போகிற கட் ஆஃபை விட ரொம்ப குறைவாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட கால் பண்ணி கேட்டிருக்காங்க. பட் நம்ம வந்து அதில் வந்து யார் கடைசி ஸ்டூடெண்ட்ஸை கேட்டிருக்காங்க அப்படி மாதிரி டீட்டெயில் எடுக்க முடியுமானா ரியாலிட்டியில் எடுக்க முடியாது. பட் ஒரு ஆவரேஜாக இந்த கட் ஆஃப் இருந்தால் ப்ரைவேட் காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இதில் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ரைவேட் காலேஜஸை நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க போன வருஷம் ஒரு 7 ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து சொல்கிறேன். இதுக்கும் எஸ்டியிலேருந்து ஓசி வரையுமே நம்ம வந்து போகலாம். ஸோ எஸ்டி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணும்னா 58-60 கட் ஆஃப் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஏ அதாவது எஸ்சி அருந்ததியருக்கு 70-72 கட் ஆஃப் அப்படிங்கிறது தேவைப்படுது. எஸ்சி அதாவது ஷெடியூல்டு கேஸ்ட்டுக்கும் 70-72 கட் ஆஃப் அப்படிங்கிறது நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் அண்ட் சைட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு எம்பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 73-75 இந்த 73-75 இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் சீட் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு பிறகு பிசிஎம் அதாவது பிசி முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா 74-76 வரையும் இருந்தால் சேஃப் பாரு ப்ரைவேட் காலேஜஸ் ஓகேவா. அதற்கு பிறகு பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்ல பிறகு பிசிக்கு வந்து 70-72 வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப். அதுக்கு பிறகு ஓசிக்கு வந்துனா 85 அபோ இருந்தால் தான் ப்ரைவேட் காலேஜ்லேயும் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் காலேஜுக்கு நான் சொன்ன கட் ஆஃப் எடுத்துருக்கணும் இல்லை அதுக்கு அதிகமான கட் ஆஃப் அப்படிங்கிறது எடுத்துருக்கணும். பட் ப்ரைவேட் காலேஜுக்கு அப்படி இல்லை, இதை விட குறைவாக நீங்கள் கட் ஆஃப் எடுத்திருந்தாலும் இதை விட ஒரு 3-5 கட் ஆஃப் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுன வாய்ப்புங்கிறது அதிகமாகவே இருக்குது. அது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த ப்ரைவேட் காலேஜில் சீட்டு வந்து ஃபில் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான். போன வருஷம்தான் வந்து ஃபஸ்ட் டைம் காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண காரணம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இதில் ஜாயின் பண்ணலாமா வேணாமா, ஏன்னா 85,000 ஃபீஸ் அப்படிங்கிறது கட்டி இந்த ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலை. அதனால் நிறைய அது கவுன்சிலிங் அப்படிங்கிறது போச்சு, ரொம்ப நாள் வந்து இழுத்துக்கிட்டே போனாங்க ப்ரைவேட் காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண வைக்கிறதுக்காக ஓகேவா. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஒரு 60 சீட்டு ஃபில் பண்ணி ஆகணும் இல்லையா, அந்த ஒரு காரணத்தில் ரொம்பவே வந்து இழுத்துட்டு போனாங்க அப்படிங்க மாதிரி சொல்லலாம். பட் இந்த வருஷம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வருஷம் கவுன்சிலிங் வரும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ப்ரைவேட் காலேஜில் வந்து போய் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு கட் ஆஃப் இருந்தால் ஓகே, இதை விட குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் சீட்டு கிடைக்கிறதுன வாய்ப்புங்கிறது இருக்குது. நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணாதீங்க, சீட்டு கிடைக்கலாம் அதுக்கு பிறகு லாஸ்ட் டைமில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் எப்பயுமே வந்து அவங்கள பொறுத்தவரை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் ஆக்கினா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருக்காங்க. நீங்கள் அவசரப்பட்டு போயிட்டு இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜில் டேரெக்டாக ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா கவுன்சிலிங் மூலியமாக போயிட்டு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா கவுன்சிலிங் மூலியமாக மட்டுமே போகும். அது கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு பிறகு வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் இந்த ஒரு கட் ஆஃப் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு அனலைஸ், என்னோட ஒரு ப்ரிடிக்ஷன். இது மேபி மாறலாம், அது நம்மளோட கையில் வந்து எதுவுமே இல்லை. இதை ஜஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓகே இந்த கட் ஆஃப் எடுத்தால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக மட்டுமே இந்த வீடியோவை தவிர இந்த கட் ஆஃப் தான் கரெக்டாக வரப்போகுது அப்படிமாதிரி சொல்ல முடியுமானா முடியாது. ஓகேவா, நானும் ஒரு மிஷின் கிடையாது, நானும் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து டேரெக்டாக வர ஒரு மெம்பர் கிடையாது. எல்லாமே வந்து இந்த வருஷம் எவ்வளோ மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க, உங்கள் கம்யூனிட்டியில் இருக்க அதிகமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் வந்து மாறப்போகுது. இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தான் புரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் பேசிஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பேஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறத பொறுத்து மட்டும்தானே தவிர போன வருஷம் கட் ஆஃபுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் வந்து குறைச்சி வந்து ரிலீஸ் பண்ணலாம், ரெண்டு கட் ஆஃப் குறைச்சி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி எப்பயுமே முடிவு பண்ண மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவைபிலிட்டி ஒரு கவுன்சிலிங்கில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி மட்டும்தான் வந்து இந்த கவுன்சிலிங்கான கட் ஆஃப் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதே உண்மையை புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக பார்த்தீங்கனா லா காலேஜ்க்கான கவுன்சிலிங்கான வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஏற்கனவே நிறைய டீடைல்ஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது, போய்ட்டு நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வருஷம் லா படிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஆசைப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பர்டிகுலராக இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.